நம்ம சேனலில் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு மெசேஜ் வரணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும், அதே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தவறாமல் வரும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு தள்ளுவண்டியில் காய்கறி வியாபாரம் செய்யும் ஒருவரின் வித்தியாசமான சத்தம் என்னை கவர்ந்தது. சார், என்னிடமிருந்து காய்கறி வாங்கினால் சூப்பர் மார்க்கெட்டுகளில் இருந்து காய்கறிகள் வாங்குவதை விட உங்களுக்கு 5 நன்மைகள் கிடைக்கும், என்னவென்று தெரியுமா? திரும்பி பார்த்தேன். ஒரு அழுக்கு கைலியும் சட்டைக்கு பதில் தோளில் ஒரு துண்டும் அணிந்திருந்த ஒரு இளைஞன், பக்கத்தில் இருந்த செயலில் 6-7 வயதில் ஒரு பையன், அவர்தான் கேஷியர் என்று நினைக்கின்றேன். நான் வாங்க நினைத்த என்னுடைய லிஸ்டில் உள்ள அனைத்து காய்கறிகளும் இவரிடம் இருக்கின்றது. இன்று இவரிடமிருந்து வாங்கினால் என்ன? வீட்டுக்காரிக்கு தெரிய வேண்டாம். அந்த 5 நன்மைகள் என்ன என்று தெரிந்து கொள்ளலாமா? கண்டிப்பாக சார். என்னிடமிருந்து வாங்கும் காய்கறிகளுக்கு நீங்கள் GST எதுவும் தர வேண்டாம். 100 ரூபாய்க்கு 5 ரூபாய் லாபம் முதல் நன்மை. சார், நீங்கள் வாங்கும் பொருட்களை கொண்டு போக நான் தரும் கவர் ஃப்ரீ. சூப்பர் மார்க்கெட்டில் இந்த கவருக்கு குறைந்தது 5 ரூபாய் தர வேண்டும். நாம் காசு கொடுத்து வாங்கும் கவரில் அவர்களுடைய விளம்பரம். இது இரண்டாவது நன்மை. மூன்றாவது நன்மை என்ன என்று அறிய ஆவலுடன் அவரை பார்த்தேன். சார், சூப்பர் மார்க்கெட்டில் அவர்கள் கேட்கும் விலையை நீங்கள் கொடுக்க வேண்டும். எங்களிடம் நீங்கள் விலை பேசி வாங்கலாம். 100 ரூபாய் பொருளை 80 ரூபாய்க்கு கேட்டாலும் தருவோம். ஏனென்றால் எங்கள் வயிற்று பிழைப்பு இதுதான். எங்களுக்கு வேறு வருமானம் ஒன்றும் இல்லை. 20 ரூபாய் லாபம். இது மூன்றாவது நன்மை சார். சரிதான் என்று தலையாட்டிவிட்டு அவரையே பார்த்தேன். சார், நான்காவது, இந்த காய்கறிகள் பக்கத்து கிராமங்களில் நாங்களாகவே இயற்கையாகவே பூச்சிக்கொல்லி மருந்துகள் ஒன்றும் தெளிக்காமல் விவசாயம் செய்தது. இந்த காய்கறிகளை சாப்பிடுவதால் உடலுக்கு எந்த தீங்கும் வராது சார். அவர் சொல்வது அனைத்தும் சரியாகவே எனக்கு பட்டது. மேலும் சூப்பர் மார்க்கெட்டுகளில் அவர்கள் கேட்கும் விலையை கொடுத்து விஷம் சேர்த்த காய்கறிகளை கியூவில் நின்று வாங்குவதற்கு தயாராகும் நாம் இதையெல்லாம் சிந்திக்கிறோமா? சிந்தனையில் நிற்கும்போதே நான் கொடுத்த லிஸ்டில் உள்ள காய்கறிகளை பேக் செய்து கொடுத்தார். அவர் கேட்ட தொகையை கொடுத்தேன். பிறகு நான் அவரிடம், எல்லாம் சரி, 5வது நன்மை என்னவென்று சொல்லவே இல்லையே என்று ஆவலுடன் நான் கேட்டேன். இது என்னுடைய மனைவி, இவளுக்கு 2 கிட்னியும் செயலிழந்து விட்டது. இவளுடைய மருத்துவத்திற்காக நான் யாரிடமும் கையேந்தியதில்லை. நீங்கள் விலை பேசாமல் கொடுத்த இந்த பணத்தை ஒரு பகுதி இவளுடைய மருத்துவ செலவிற்கு உபயோகப்படும். இதுவும் நீங்கள் செய்யும் ஒரு சேரிட்டி தான். இதற்குரிய நன்மை இறைவனிடம் இருந்து உங்களுக்கு கிடைக்கும். இதுதான் நான் சொன்ன 5வது நன்மை. புன்னகையோடு அவர் சொல்லி நிறுத்தினாலும் அவருடைய கண்கள் கண்ணீர் நிறைந்திருந்தது. நானும் கண்ணீரை மறைக்க முயன்று தோற்றேன். இது போன்ற துக்கங்களும் துயரங்களும் வழியோரங்களில் வியாபாரம் செய்யும் பலருக்கு இருக்கலாம். நம்மால் இவர்களுக்கெல்லாம் உதவ முடியுமா? கோடிக்கணக்கில் மூலதனமான சூப்பர் மார்க்கெட்டுகளில் முதலாளிக்கும் கார்ப்பரேட்டுகளுக்கும் பாக்கெட் நிறைக்க நாம் கொடுப்பதில் ஒரு பங்கை இது போன்ற வழியோர வியாபாரிகளுக்கு கொடுத்து உதவுவது நல்ல நன்மை அல்லவா? உண்மையில் அது தொண்டுதானே என்று சொல்கின்றார் அவர். இந்த பதிவிலிருந்து நல்லாவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 5 நன்மை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காய்கறிக்காரர் சொல்லவும் அதில் உள்ள ஒவ்வொரு நன்மையும் என்னன்னு சொல்லிட்டு கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு. இந்த பதிவிலிருந்து நீங்கள் சூப்பர் மார்க்கெட் பெஸ்ட்டா இல்லை வழியோர காய்கறி பெஸ்ட்டா, நீங்களே முடிவெடுத்துக்குங்க. நன்றி, வணக்கம். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்.